தற்பொழுது நம்முடைய இணைப்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். சார், வணக்கம்மா. வணக்கம். கிருஷ்ணகிரியில பள்ளி மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சிவராமன் மருத்துவமனையில மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. அந்த மரணத்தின் மேல பல்வேறு சந்தேகங்கள் எழுகின்றன. அண்ணாமலையும் சரி, எடப்பாடி பழனிசாமியும் சரி, பல்வேறு சந்தேகங்களை அவங்க எழுப்புறாங்க. எலிபேஸ்ட் சாப்பிட்டதுல சிகிச்சை பலனின்றி சிவராமன் உயிரிழந்ததா காவல்துறை தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த கேஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த கிருஷ்ணகிரி பள்ளியில வந்து மாணவிகள் பாலியல் பலாத்காரம் செஞ்ச வழக்குல கைதா இருக்கிற சிவராமன் இன்னைக்கு அதிகாலையில மருத்துவமனையில மரணம் அடைந்திருக்கிற செய்தி பல ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துங்க. அதாவது வந்து அவர் சம்பந்தமா நிறைய விசாரணைகள் நடந்து கொண்டிருந்த நேரம் ஏராளமான பண மோசடிகள்ல உட்பட அவர் ஈடுபட்டு இருக்காருங்கிற விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருந்தது. இப்படிப்பட்ட நேரத்துல அவர் கைதா இருக்கிற போது அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டு இறந்தார்னு சொல்றது பல சந்தேகங்களை எழுப்புதுங்கிறது உண்மைதான். இருந்தாலும் காவல்துறை, நான் தான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த அவருடைய தற்கொலை உட்பட விசாரணை வளையத்துக்கு கொண்டு வரணும். உண்மையான காரணம் என்ன என்பதை மக்களுக்கு விளக்க வேண்டும் என்கிற பொறுப்பை காவல்துறை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்க விரும்புறேன். ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பலவிதமான குற்றச்சாட்டுக்கு ஆளாகி கைது செய்யப்பட்டிருக்கிற ஒருவர், அவர் மீது ஏராளமான வேறு பல புகார்கள்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலை அவர் இறந்திருப்பது நிச்சயமா பல சந்தேகங்களை பொதுமக்களுக்கு எழுப்பத்தான் செய்து அதை தெளிவுபடுத்தி உண்மையை மக்கள் மத்தியில கொண்டு வர வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு. எனவே அந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு முழுமையான விசாரணைக்கு அரசு உட்படுத்தப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புறேன். இந்த வழக்க சிபிஐ விசாரிக்கணும்னு நீங்க கேட்டிருக்கீங்க. சிபிசிஐடி விசாரிக்கணும்னு நீங்க கேட்டிருக்கீங்க. கிருஷ்ணகிரியில பள்ளி மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல கைதான சிவராமன் மருத்துவமனையில மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. இந்த வழக்குல இந்த மரணத்துல பல்வேறு சந்தேகங்கள் எழுகிறது. எலிபேஸ்ட் சாப்பிட்டதுல சிகிச்சை பலனின்றி சார் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க. அதான் சார், நீங்க சிபிசிஐடி இந்த வழக்க விசாரிக்கணும்னு கேட்டிருக்கீங்க. வெளிப்படைத்தன்மையா விசாரிக்கணும்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமாங்க, ஆமாங்க, ஆமா, ஆமா, ஆமா. நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. திரு கே பாலகிருஷ்ணன்.